இயேசு கிறிஸ்துவின் திரு பெயராலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் காதுள்ளவன் கேட்க கடவன் என்கிற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை நான் வரவேற்கிறேன் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நீங்கள் வசனங்களை கற்று வருகிறீர்கள் மிக்க மகிழ்ச்சி இந்த நாளில் நாம் என்ன தியானிக்க போகிறோம் விவேசீரிலே அப்போசனாகிய பவுல் பரிசுத்த ஆவியானவரை குறித்த ஒரு அருமையான சத்தியத்தை வெளிப்படுத்துகிறார் அது நான்காம் அதிகாரத்தில் இருக்கிறது என்னது நான்காம் அதிகாரம் முப்பதாவது வசனம் அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாது இருங்கள் இதுதான் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற செய்தியினுடைய தலைப்பாக இருக்கிறது பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாது இருங்கள் பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்த முடியுமா கண்டிப்பா முடியும் இந்த பரிசுத்த ஆவியானவர் எங்கே இருக்கிறார் இந்த வசனம் யாருக்கு சொல்லப்பட்டது இந்த வசனம் முழுக்க முழுக்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு தங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்து கிறிஸ்துவால் பாவம் மன்னிப்பை பெற்றுக்கொண்ட அவருடைய பிள்ளைகளுக்கு இந்த சத்தியம் போதிக்கப்படுகிறது இது மற்றவர்களுக்கு அல்ல ஏன் அப்படி சொல்லுகிறேன் அப்படிப்பட்டவர்களுடைய பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணுகிறார் தேவனுடைய ஆலயமாய் நீங்கள் இருக்கிறீர்கள் எதனாலே பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளாக வாசம் பண்ணுகிறதுனால தேவன் ஒரு இடத்திலே வாசம் பண்ணினால் அந்த இடம் தேவ ஆலயம் என்று அழைக்கப்படும் இப்பொழுது தேவன் எங்கே வாசம் பண்ணுகிறார் என்னிடத்தில் இருதயத்தில் வாசம் பண்ணுகிறார் ஆகையால் நான் தேவ ஆலயமாய் இருக்கிறேன் இப்ப எனக்குள்ளாக இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை நான் என்ன செய்ய முடியுங்க துக்கப்படுத்த முடியும் நான் அவரை துக்கப்படுத்த முடியும் ஆகவேதான் தேவன் நமக்கு ஒரு வார்த்தையை கொடுக்கிறார் நீங்கள் பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதிருங்கள் எந்த பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதிருங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற அந்த பரிசுத்த ஆவியை நீங்கள் துக்கப்படுத்தி விட வேண்டாம் நீங்கள் தேவனால் மீட்கப்பட போவதற்கு ஆதாரமாக ஒரு முத்திரையை பிதா நம்மளுடைய இருதயத்தில் வைத்திருக்க ஒரு முத்திரை அது என்ன அந்த முத்திரை பரிசுத்த ஆவியானவர் பொதுவாக இந்த முத்திரை அப்படிங்கிற ஒரு பழக்கம் ரொம்ப காலமாகவே இருந்து வருகிறது ஒரு பொருளை ஒருவர் வாங்குகிறார் அந்த பொருளை இன்னொரு இடத்திற்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் உடனே என்ன செய்வார் தெரியுங்களா அதை அந்த பொருளை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய நபர்களிடத்தில் அந்த பொருளை விட்டு செல்லுகிறார் அங்கு அவர்கள் அதை முத்திரை வைப்பார்கள் அந்த முத்திரை வைக்கும் பொழுது அந்த பொருள் யாருக்கு முத்திரை இடப்பட்டிருக்கிறதோ அதற்கு அது சொந்தம் அதை வேற யாரும் உரிமை கொண்டாட முடியாது அந்த பொருள் சரியான இடத்திற்கு சென்று சேரும் வரை அந்த முத்திரைத்து முத்திரைக்கு தான் சொந்தம் நம்ம தபால்ல கூட அப்படித்தானே பாக்குறோம் போஸ்ட் ஆபீஸ்ல நீங்களே ஒரு லெட்டரை கொண்டு போய் போட்டுறீங்க அந்த லெட்டர் உள்ள போயாச்சு இப்ப அவங்க என்ன பண்ணிடுறாங்க அதுல ஒரு சீல் வச்சுட்டாங்க இது தபால் துறையினுடையது வேற யாரும் இனிமேல் அதை தொடவே முடியாது அது தபால் துறையினுடையது அந்த விலாசத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் அதை யாருகிட்டையும் தர மாட்டாங்க நீங்களே போய் கேட்டாலும் தர மாட்டாங்க உண்மைதானே ஏன்னா அந்த முத்திரை வைக்கப்பட்டாயிற்று என்று சொன்னால் அதற்கு ஒரு வேல்யூ இருக்கு இப்ப நாம மீட்கப்படுவதற்காக தேவன் ஒரு முத்திரையை வச்சிருக்கிறார் அந்த முத்திரை பரிசுத்த ஆவியானவர் அவரை நீங்கள் என்ன செய்ய வேண்டாம் துக்கப்படுத்த வேண்டாம் என்று வேதம் சொல்லுகிறது சரி அவரை எப்படியெல்லாம் நம்ம துக்கப்படுத்த முடியும் ஏன் வேதம் இந்த கட்டளையை நமக்கு தருகிறது என்று சொன்னால் இந்த வசனத்தினுடைய மேல இருக்கக்கூடிய வசனங்கள் கீழே இருக்கக்கூடிய வசனங்களை தெளிவாக வாசிச்சாதான் நமக்கு புரியும் ஆக இந்த வசனத்தை நாம வாசித்து இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவரை நாம துக்கப்படுத்துறோமா இல்ல பரிசுத்த ஆவியானவருக்கு மகிமையாய் நாம் இருக்கிறோமா அப்படிங்கிறத நாம தெரிந்து கொள்ள போகிறோம் அதனால இன்றைக்கு நீங்கள் பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்துகிறீர்களா இல்லையா என்பதை நிதானிக்க வேண்டுகிறேன் அப்போ பவுல் இந்த கடிதத்தை எழுதும் பொழுது இந்த அதிகாரத்துல இரண்டு வகையான மக்களை குறித்து பேசுகிறார் ஒன்று இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு சபைக்குள்ளாக இருக்கக்கூடியவர்கள் இன்னொரு தரப்பினர் இயேசு கிறிஸ்துவை பற்றி அறியாதவர்கள் ஏற்றுக்கொள்ளாதவர்கள் வித்தியாசத்தை இடத்துல காமிக்கிறார் என்ன அந்த வித்தியாசம் பார்க்கலாம் வாங்க எபேசியர் நாலாம் அதிகாரம் பதினேழாவது வசனம் ஆதலால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில் மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையிலே நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள் இதுதான் நாம தியானிக்க போகிற வசனத்தினுடைய ஆரம்ப வசனமாக இருக்கிறது இங்கேதான் தான் சொல்ல வேண்டிய ஒரு சத்தியத்தை ஆரம்பிக்கிறார் அங்கே அவர் ஒரு அற்புதமான ஒரு வார்த்தையை அங்கு பயன்படுத்தி இருக்கிறார் பாருங்க ரெண்டு வகையான மக்களை குறிப்பிடுகிறார் நான் உங்களுக்கு சாட்சியா சொல்லி எச்சரிக்கிறேன் என்ன அது மற்ற புரஜாதிகள் வேதாகமத்தில் இந்த புற ஜாதிகள் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம கலாச்சாரத்தில் இருக்கக்கூடிய அந்த ஜாதிகளை தயவு செய்து ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளாதீங்க அது ஒரு பிரிவை காண்பிக்கிறது மற்றவர்கள் கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் என்கிற அர்த்தத்திலே அது ஜாதி என்கிற வார்த்தை இந்த தமிழ் மொழிபெயர்ப்புகளை பயன்படுத்தப்படுகிறது அதனாலதான் மிருகங்கள் இதை சொல்லும்போது கூட ஜாதி ஜாதியாக பறவைகள் பயிரினங்கள் எல்லாம் சொல்லும் பொழுது ஜாதி ஜாதியாக வெரைட்டி இந்த வித்தியாசத்தை காண்பிக்கிறதுக்கு அந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் சரி இங்கு மற்ற பிற மதத்தவர்கள் தேவனை அறியாதவர்கள் அல்லது வேறு விக்கிரகத்தை வழிபடக்கூடியவங்க இப்படி மற்ற எல்லாரும் அவங்க நடக்கிற மாதிரி நீங்க என்ன பண்ணக்கூடாது நடக்க கூடாது ஒரு பெரிய ஒரு வித்தியாசத்தை இங்கு ஆரம்பிக்கிறார் பாருங்க இனிமேல் நடவாதிருங்கள் அப்படி அவங்க என்ன நடக்கிறாங்க பாருங்க பதினெட்டாவது அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால் தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியரா இருந்து அவங்க முதலாவது தேவனுடைய வாழ்க்கைக்கு தேவனுடைய ஜீவனுக்கு தேவனுடைய அந்த ஒரு அருமையான ஒரு லைஃபுக்கு அவங்க தூரமா இருக்கிறாங்க என்ன எவிடன்ஸ் அவங்க தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியரா இருக்கிறாங்கிறதுக்கு என்னங்க எவிடன்ஸ் சிலர் என்ன எவிடன்ஸ் காண்பிக்கிறாங்க தெரியுங்களா பிரதர் நாங்க வந்து ஏற்றுக்கொண்டோம் அவங்க ஏற்றுக்கொள்ளல நாங்க ஜீவன் உள்ளவர்களா இருக்கிறோம் அவங்க ஜீவனற்றவர்களாக இருக்கிறாங்க உண்மைதான் நீங்கள் தேவனுடைய ஜீவனுடையவர்களா இருக்கிறீங்கிறதுக்கு எவிடன்ஸ் என்ன அததான் நான் கேக்குறேன் நீங்கள் ஜீவனுடையவர்களா இருக்கிறீங்கன்னு சொல்லுவதற்கு எவிடன்ஸ் என்ன அவர் என்ன எழுதுகிறார் பாருங்க அவங்க ஜீவன் இல்லாமல் இருக்கிறார்கள் அப்படிங்கறதற்கு என்ன எவிடன்ஸ் அவர் கொடுக்கிறாரு பத்தொன்பதாவது வசனம் உணர்வில்லாதவர்களாய் சகலவித அசுத்தங்களையும் ஆவலோடே நடப்பிக்கும்படி தங்களை காம விகாரத்திற்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள் நீங்களோ இவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை உங்களுக்கு எவ்வளவு அழகா பவுல் விளக்குற பாருங்க நீங்கள் தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியரா இருக்கிறீங்க எதன் அடிப்படையில இந்த வசனம் உங்களுடைய வாழ்க்கையில இருந்தால் இப்ப இவர் சொன்ன வார்த்தை அது உங்களுடைய வாழ்க்கையில இருந்துச்சுன்னா நீங்கள் தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியரா இருக்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் வேற எதை வச்சுன்னு தெரிஞ்சுக்க முடியாது என்ன அது அங்க பாருங்க உணர்வில்லை சகலவித அசுத்தங்களையும் ஆவலோட நடப்பிக்கும்படி தங்களை காம விகாரத்திற்கு ஒப்புக் கொடுத்திருக்கிறாங்க இந்த காம விகாரம் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தும் பொழுது இச்சை லஸ்ட் வயதிலே வரக்கூடிய எல்லா விதமான ஈர்ப்புக்கள் தகாத விதமான உறவுகள் தகாத விதமான ஆசைகள் இவைகள் எல்லாவற்றையும் உள்ளடக்கி கொள்ள முடியும் அதுல பாத்தீங்கன்னா இன்றைக்கு சகலவிதமான இவர் சொல்லுகிறது உண்மை சகல விதமான அசுத்தங்களையும் ஆவலோடே அப்ப சகல விதமான அசுத்தங்கள் என்று சொல்லும் பொழுது முழுக்க முழுக்க சரீர சம்பந்தப்பட்ட மிக மோசமான காம விகாரத்தை குறித்து பேசுகிறார் ஓரினை சேர்க்கை இன்னும் என்னெல்லாம் மிருகத்தோடு புணர்ச்சியை வைத்துக் கொள்ளுதல் இன்னும் எத்தனை எல்லாம் மோசமா இருக்கிறத எல்லாவற்றிலும் மனிதன் ஆவலோடு ஈடுபட்டு கொண்டிருக்கிறான் ஏன் தெரியுங்களா அவன் தேவனுடைய வாழ்க்கை ஜீவனுக்கு அந்நியராய் அவன் இருக்கிறான் நாம் அந்த தேவனுடைய ஜீவன் ஜீவனுடைய என்னமோ நினைச்சுக்கிறோம் லைஃப் தேவன் வாழுகிறார்னு வச்சுக்கலாம் இந்த உலகத்துல ஏசு கிறிஸ்து வந்தார் அவர் வாழ்ந்தார் அந்த வாழ்க்கைக்கும் அந்த ஜீவனுள்ள வாழ்க்கைக்கும் நமக்கும் வித்தியாசம் இருக்கிறதா இல்லை ஒற்றுமை இருக்கிறதா அவருடைய வாழ்க்கை பரிசுத்தமானது பிரித்தெடுக்கப்பட்டது அந்த வாழ்க்கை எனக்குள்ள இருக்குன்னு வச்சுக்கலாம் அந்த ஜீவன் எனக்குள்ள இருக்கு அது இருந்தால் இப்ப அப்போ நான் சொன்னார் அல்லவா உணர்வு இல்லாமல் சகலவிதமான அசுத்தங்களையும் ஆவலோட நடப்பிக்கிறார்கள் அந்த வாழ்க்கை இருக்காது அதுதான் உண்மை பிரியமானவர்களே ஒரு வேலை நீங்க சில வேலைகளிலே விழுந்து விடலாம் ஆனால் உங்கள் மனது படபடம் என்று அடித்துக் கொள்ளுகிறது பாருங்க அப்படி துடித்துக் கொண்டிருக்கு பாருங்க ஏன் தெரியுங்களா நீங்கள் தேவனுடைய ஜீவனை உடையவங்களா இருக்கிறீங்க அது தவறு என்று மனது கிடந்து அடித்துக் கொண்டு அது உங்களை மனம் திரும்ப அழைக்கிறது இது தவறு என்று உங்களுக்கு போதிக்கிறது உங்களுக்குள்ளாக அந்த உணர்வை யார் உண்டாக்குகிறது நினைக்கிறீங்க யார் உண்டாக்குறது தெரியுங்களா பின்னாடி பார்க்க போறோம் தொடர்ந்து அடுத்து வரக்கூடிய வசனங்களை கவனிங்க அது உங்களுக்குள்ள அந்த படபடன்று என்று அடித்துக் கொள்ளுவது மனசெல்லாம் வேதனையா இருக்கிறது குற்ற உணர்வு வருகிறது இதெல்லாம் ஏங்கிறத நான் பின்னாடி சொல்றேன் தங்களை காம விகாரத்திற்கு ஒப்புக் கொடுத்திருக்கிறார்கள் சொல்லிட்டு இருபதாவது வசனத்துல என்ன எழுதுறாரு பாருங்க நீங்களோ அப்ப ரெண்டு ஒரு பிரிவை காண்பிக்கிறார் அவர்கள் நீங்கள் நீங்களோ இவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை பாத்தீங்களா நீங்களோ இவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை அப்ப கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளுதல் என்னன்னு உங்களுக்கு புரியுதா கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையை நாம் கற்றுக்கொள்கிறோம் சும்மா ஒரு பத்து கட்டளையோ இருபது கட்டளையோ எழுதி வச்சுட்டு நான் பொய் சொல்லக்கூடாது நான் திருடக்கூடாது இப்படி நாலு கட்டளைய அப்படியே ஒரு மதவாத வாழ்க்கை மாதிரி எழுதி வச்சுட்டு வாழுகிற வாழ்க்கையை நீங்களும் நானும் வாழவில்லை கிறிஸ்டியானிட்டி அதை போதிக்கவில்லை கிறிஸ்து அவருடைய வாழ்க்கையை நமக்கு கற்றுத்தருகிறார் ஒரு மேலான வாழ்க்கையை அவருடைய வாழ்வையே நம்ம கற்றுக்கொள்ளுகிறோம் அதனாலதான் இங்க பவுல் எழுதுகிறார் நீங்கள் இவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை அடுத்த வசனத்துல பாருங்க இயேசுவின் இடத்தில் உள்ள சத்தியத்தின்படியே நீங்கள் அவரிடத்தில் கேட்டறிந்து அவரால் போதிக்கப்பட்டிருக்கிறீர்கள் கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையை கற்றுக்கொண்டிருக்கிறோம் அவருடைய சத்தியத்தை அவர் எனக்கு போதித்திருக்கிறார் அவரால் நீங்க என்ன செய்யப்பட்டிருக்கிறீங்க போதிக்கப்பட்டிருக்கிறீர்களே என்ன பிரதர் நீங்க பரிசுத்தாவியை துக்கப்படுத்தாதுன்னு ஆரம்பிச்சீங்க இப்ப எதோ பேசிக்கிட்டு இருக்கிறீங்க உண்மைதான் பரிசுத்தாவியை துக்கப்படுத்தாதீங்க சத்தியத்தை தெரிஞ்சுக்கணும்னா இது எல்லாத்தையுமே நாம தெரிஞ்சிருக்கணும் இப்ப ரெண்டு பிரிவை ஆண்டவர் காமிச்சிட்டாரு புற மதஸ்தர்கள் மற்றவர்கள் கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் ஒரு பக்கமும் கர்த்தரை ஏற்றுக்கொண்டவர்கள் ஒரு பக்கமும் ஒரு பிரிவை காமிச்சிட்டாரு இப்ப அந்த கர்த்தரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு ஒரு வார்த்தையை சொல்லுகிறார் நீங்கள் கிறிஸ்துவின் இடத்திலே நீங்கள் கேட்டறிந்து அவரால் போதிக்கப்பட்டிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆகையால் இப்ப அந்த போதனையை வெளிப்படுத்துங்க அந்த போதனை கேற்ற வாழ்க்கை வாழுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீக்கப்படும் நாளுக்கு பெற்ற பரிசுத்தாவியை துக்கப்படுத்தாதிருங்கள் ஏன் அப்படி சொல்லணும் இதெல்லாம் சொல்லிட்டு கடைசி என்ன சொல்றாருன்னா நீங்க பரிசுத்தாவிய துக்கப்படுத்திடாதீங்கன்னு சொல்றாரு ஏன் காரணம் இருக்கு இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்த இந்த கட்டளைகள் இருக்கு பாத்தீங்களா இந்த கட்டளைகளை நம்மளுடைய இருதயத்தில் இருந்து கொண்டு நமக்கு போதித்து அல்லது அதை உணர்வூட்டக்கூடியவராக உள்ளே ஆவியானவர் இருக்கிறார் நான் அதை செய்யாம போகும் பொழுது அவரை என்ன செஞ்சா துக்கப்படுத்துகிறேன் வேதனைப்படுத்துகிறேன் அப்படி என்ன என்னுடைய இருதயத்திலிருந்து அஹ் நான் கற்றுக்கொள்ள ஆவியானவர் என்னை தூண்டி இருக்கிறார் அந்த ஒரு ஏசு கிருசி எனக்கு என்ன அப்படி கற்றுக் கொடுத்தார் வாங்க பார்க்கலாம் இருபத்தி இரண்டாவது வசனம் அந்தப்படி முந்தின நடக்கைக்குரிய மோசம்போக்கும் இச்சைகளாலே போகிற பழைய மனுஷனை நீங்கள் கலைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியுள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள் கிறிஸ்துவின் நீங்கள் கேட்டறிந்து அவரால் போதிக்கப்பட்டிருக்கிறீங்க ஆகையால் அந்த போதனையின்படி உங்கள் வாழ்க்கையில புதிய மனிதனை தரித்து இந்த புதிய மனுஷனை தான் இந்த கிறிஸ்துவின் போதனையின் வாழ்க்கையில இருக்கிறது என்பதனுடைய அத்தாட்சியாக இருக்கிறது புதிய மனுஷனை எப்படி தரிச்சுக்க முடியுங்க வெரி சிம்பிள் சிம்பிளா நாலஞ்சு உதாரணங்களை தருகிறார் அன்றாட வாழ்க்கையில பிராக்டிக்கல் லைஃப்ல நீ பழைய மனிதனா இருந்த அதை கலைந்து போட்டாச்சு இப்ப புதிய மனிதனாய் மாறு அந்த ஒரு லைஃப் என்ன சிம்பிளா என்னென்ன வார்த்தைகளை செய்ய ஆரம்பிங்க அடுத்து நாம தியானிக்க போகிறோம் அந்த ஒரு நான்கு ஐந்து கட்டளைகளாக வருகிறது இதை நீங்க செய்ய ஆரம்பிச்சுட்டாலே நீங்க புதிய மனிதனை தரிப்பிக்க ஆரம்பிச்சுட்டீங்க தரித்து கொண்டுட்டீங்கன்னே அர்த்தம் என்ன சொல்கிறார் நம்பர் ஒன் அவர் என்ன சொல்லுகிறார் பாருங்க இருபத்தி ஐந்து அன்றியும் நாம் ஒருவருக்கொருவர் அவயவங்களாய் இருக்கிறபடியால் பொய்யை கலைந்து அவனவன் பிறனுடனே மெய்யை பேச கிடவன் எடுத்த உடனே எல்கேஜி பாடத்தை ஆரம்பிக்கிற கிண்டர்கார்டன் லெசன் சொல்லலாம் பொய் சொல்லாதே அப்படிங்கிறத யாரு கற்றுக் கொடுப்பாங்க சின்ன பிள்ளைகள் ஆரம்பிக்கக்கூடிய ஒண்ணு குழந்தைதான் எதுக்கெடுத்தாலும் பொய் சொல்லும் மண்ணை சாப்பிட்டாயா அப்படின்னு கேட்ட உடனே அந்த சின்ன குழந்தை என்ன செய்யும் சாப்பிடல அப்படின்னு பொய் சொல்லும்

இப்ப இந்த சரீரத்திற்கு இது தெரியக்கூடாதுன்னு அப்படி ஏதாவது ஒரு நினைக்க முடியுமா ஐயோ இங்க அடிபட்டுருச்சு இந்த கைக்கு தெரிய விட கூடாது இந்த மூளைக்கு தெரிய விட கூடாது அப்படியா அது எப்படி முடியும் அது அது எப்படி பாசிபிள் இல்லை அதனாலதான் சொல்லுகிறா நீங்க எல்லாம் ஒரே அவயவங்களா இருக்கிறீங்க எப்படிப்பா போய் சொல்லிக்கிறீங்க நம்பர் ஒன் நீங்க பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துகிறீர்கள் எதன் மூலமாக பொய் சொல்லுவதின் மூலமாக இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர்கிட்ட அதை வேணும் இது வேணும் என்னென்ன கேட்டுகிட்டு இருக்கிறீங்க ஆவியானவர் எனக்கு எதையாவது சொல்ல மாட்டாரா இப்போ எனக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில நான் நின்று கொண்டு இருக்கிறேன் எனக்கு அடுத்து என்ன நடக்கணும்னு தெரியாதா உபவாசம் இதுக்கெல்லாம் அப்படியே மணிக்கணக்குல போய் உபவாசம் இருந்துகிட்டு இருக்கிறீங்க ஆனா சிம்பிளா பரிசுத்த ஆவியானவரை எளிதா கொண்டு இருக்கிறோம் பின்ன எந்த ஒரு அதிகாரத்தில் எந்த ஒரு உரிமையில நாம போய் பரிசு தாவியான ஒரு இடத்துல நிற்கிறோம் நான் கேட்கிறேன் விடுதலை ஆகல நான் பொய்யை விடவில்லை அடுத்து பாருங்க நம்பர் டூ நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாது இருங்கள் சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தனியே கடவுது இதுல அடுத்து அவுட்டு எல்லாரும் அவுட்டு உண்மைதானே கோபம் கொண்டாலும் பாவம் செய்து விடாதீர்கள் ஏன்னா அடுத்த வசனத்துல எழுதுகிறார் பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள் எப்பொழுது உங்க ஃபேமிலியில சண்டை வருதோ கோபம் பிரதானமான ஒரு இடத்தை வைக்கிறது அந்த கோபம் வரும் பொழுது அந்த நிமிஷமே நீங்க காயப்படுத்த விரும்புறீங்க உங்க எதிரா இருக்கக்கூடியவரை காயப்படுத்துறீங்க அப்படி காயப்படுத்தும் பொழுது அங்க எளிதாக பிசாசு உள்ள வந்துடுறான் பரிசு இடம் இல்லாமல் போயிற்று பரிசுத்தாவியானவர் செயல்பட முடியவில்லை கோபத்து நம்மளுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாது பரிசுத்தாவியானவர் அங்கு செயல்பட முடியல அவரை துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறோம் அவர் அப்படியே உரமா உட்கார வைக்கிறோம் நம்ம நாங்க துக்கப்படுத்துறோம் பிரியமானவர்களே வேண்டாம் அப்படி ஒரு வேளை ஒரு கோபம் உங்களுக்குள்ள வந்துருச்சுன்னா அன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள உங்களுடைய கோபம் எல்லாம் தனிஞ்சிடணும் சூரியன் உள்ள போகுதோ போகலையோ நான் உங்களுடைய முகத்துல இருக்கிற கோபம் என்ன செய்து விட வேண்டும் தனிந்து இருக்கணும் நிறைய இடங்கள்ல ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பல நாட்கள் பேசாமல் இருக்கிறீங்க ஒரு வாரம் முழுவதும் பேசாமல் இருக்கிறீங்க ஆனா சபையில போய் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் நாம அப்படியே பாடல் பாடுகிறது என்ன அந்நிய பாசையில நிரம்புகிறது என்ன நான் கேக்குறேன் ஹவு இட் இஸ் பாசிபிள் தாவியானவரை துக்கப்படுத்திக்கிட்டு இருக்கிறீங்க இங்க எப்படி நீங்க ஆவியில உற்சாகமா ஆராதிக்க முடியுது வஞ்சனை நம்மை நாம ஏமாற்றி கொண்டு இருக்கிறோம் நல்லா பாட்டு பாடினாங்க அதுல உணர்ச்சி வசப்பட்டு அப்படி கண்ணீரோடு அப்படி பாட ஆரம்பிச்சிட்டோம் இதெல்லாம் சரீர உணர்ச்சியின் வேகத்திலே செயல்படக்கூடிய ஒன்று தேவனை உண்மையா நாம ஆராதிக்கல உண்மையான ஆராதனை தேவனுடைய ஜீவனை வெளிப்படுத்தும் என் வாழ்க்கையில அது வெளிப்படும் நம்பர் த்ரீ திருடுகிறவன் இனி திருடாமல் குறை கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி தன் கைகளினால் நலமான வேலை செய்து பிரயாசப்பட கடவன் நாம போய் யாருடைய வீட்டுல திருடுறது கிடையாது அப்படி வழுக்க டைம் போய் திருட மாட்டோம் ஆனா நிறைய இடங்கள்ல திருட்டுன்னு தெரியாமலேயே திருடிட்டு இருப்போம் அலுவலகத்துல அங்க இருக்கக்கூடிய பேப்பரை வீட்டுக்கு தூக்கிட்டு வந்துருவோம் பேனா பென்சில் எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்துடுவோம் பஸ்ல போகும் பொழுது என் பிள்ளை நல்லா வளர்ந்துருப்பான் ஆனா அவன் வயசை கம்மி பண்ணி சொல்லி ஆஃப் டிக்கெட் கண்டக்டர் ஏமாத்துவோம் லக்கேஜ் போடணும்னு சொல்லுவான் இது எதுவுமே இல்லை இதுல வெறும் இதுதான் இருக்கு அதுதான் இருக்கு பொய்யை சொல்லி ஒரு டிக்கெட்டை வாங்காத படிக்கு அப்படி தடுத்து நிறுத்துவோம் வாகனத்துல போய் கொண்டு இருப்பார் நல்ல புது வாகனம் வாங்கி இருப்பாரு பைக் இந்த மாதிரி இதெல்லாம் ஆனா பாத்தீங்கன்னா அந்த இருக்கிற ஸ்பீடா மீட்டரு கேபிள் அப்படி கழட்டி விட்டுட்டே ஓட்டிக்கிட்டு இருப்பாரு என்னன்னு கேட்டா திரும்ப செகண்ட்ல பொழுது நிறைய கிலோமீட்டர் ஓடி இருந்தா வாங்க மாட்டாங்க திருட்டு தானே யாது இதுக்கு பேரெல்லாம் என்னது திருட்டுத்தனங்கள் உங்களுக்கு காலையில எட்டு இருந்து இரவு ஆறு மணி வரைக்கும் வேலை இருக்குன்னு சொன்னா இடையில நீங்க வேலை பார்க்காம உங்க சொந்த வேலையை பார்க்கறதற்கு பெயரும் திருட்டு தான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய சம்பளத்துல இடையில ஒரு ரெண்டு மணி நேரம் உங்களுடைய இஷ்டத்தின்படி உங்களுடைய சொந்த அலுவலகளை பார்த்து கொடுந்தீன்னா திருட்டு தானே இப்படி நிறைய இடங்களில நாம் என்ன செய்ய முடியும் திருட முடியும் தயவு செய்து வேண்டான்னு சொல்ற இதெல்லாம் பரிசு தாவியான துக்கப்படுத்துகிற விஷயங்கள் அடுத்து பாருங்க நான்கு கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம் பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள் உங்க வாயிலிருந்து எந்த கெட்ட வார்த்தையும் வரக்கூடாதுன்னுட்டாச்சு புதிய மனுஷனை நீங்க தரித்துக் கொண்டிருக்கீங்கிறதுக்கு எவிடன்ஸ் என்ன கெட்ட வார்த்தைகள் அதே சமயத்துல சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா கெட்ட வார்த்தை பேச மாட்டாங்க ஆனா பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தைகளையும் பேச மாட்டாங்க ரெண்டுமே தப்பு பேலன்ஸ்டா இருக்கணும் நான் பாவம் செய்ய மாட்டேன் பிரதர் அப்ப நன்மை செய்யணும் ரெண்டு செய்யணும் பாவம் செய்யாம இருக்கிறது மட்டுமே தேவனுக்கு பிரியமானது அல்ல நன்மையும் செய்யணும் ஒருவன் நன்மை என்னது என்று அறிந்தும் அதை செய்யாமல் போனால் அவனுக்கு பாவமா இருக்குன்னு பைபிள் சொல்லுது அதனால நான் பாவம் மட்டும் செய்யாம இருக்கிறேன் எந்த உதவியும் செய்வதில்லை அந்த நன்மையும் செய்வதில்லைன்னா அதுவும் ஒரு வகையில பாவம் அது போல நான் கெட்ட வார்த்தைலாம் பேச மாட்டேன் ஆனா எந்த பக்தி விருத்திக்கு எதுவான வார்த்தையும் நான் பேச மாட்டேன் அப்படிங்கிறது தப்பு முதல்ல கெட்ட வார்த்தை உங்களுடைய அந்த கோபமான சூழ்நிலையில மற்ற இடங்கள்ல வேலை பார்க்கிற இடத்துல உங்க வாயிலிருந்து சரளமா வருதா அல்லது சண்டை போடக்கூடிய சமயத்துல மட்டும் வந்துருதா அப்படி நீங்க சொல்லலாம் அந்த சமயத்துல மட்டும்தான் வருது பிரதர் மற்ற எந்த சமயத்திலும் எனக்கு வர்றது இல்ல உங்க இருதயத்துக்குள்ள ஏற்கனவே உங்களுக்குள்ளாக கெட்ட வார்த்தை இருதயத்துக்குள்ள இருக்கு அதை சில சூழ்நிலைகள் வரும்பொழுது அப்படி எடுத்து விட்டுடுறீங்க உண்மைதானே பிளீஸ் அவாய்ட் இட் நீங்க புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளணும்னா இப்படித்தான் தரித்துக் கொள்ளணும் மீறி பேசுனா என்ன ஆகுறத பரிசுத்தாவியானவரை துக்கப்படுத்துகிறீர்கள் பரிசுத்தாவினவர் வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறார் என்னுடைய பிள்ளைக்கு நான் எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறேன் எல்லாவற்றையும் அவனை செய்வதற்கு பலத்தை தருகிறேன் ஆனாலும் அவன் என்ன செய்கிறான் அதை செய்வதில்லை நான் என்னை துக்கப்படுத்துகிறான் நான் முன்னாடி சொன்னேன் நல்லவா உங்களுக்குள்ளாக குற்ற உணர்வு ஏன் வருது பா ஒரு பாவம் செய்யும்போது படபடப்பு ஏன் வருது எதனால வருது உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் உங்களை என்ன செய்யறாருன்னா ஐயா தம்பி இது தப்பு அப்படின்னு சொல்லி சுட்டி காண்பிக்கிறார் அதை மீறி அதை அமைக்கி பரவாயில்ல நான் அப்படித்தான் செய்வேன் அப்படின்னு சொல்லி நீங்க செய்யறீங்க பாத்தீங்களா அந்த சமயத்துல பரிசுத்த ஆவியானவரை நீங்க டோட்டலா வந்து துக்கப்படுத்திட்டீங்க வேதனைப்படுத்துகிறீர் அதனால ஒரு ஒவ்வொரு முறையும் பாவ உங்களுடைய இருதயம் அடித்துக் கொள்ளக்கூடிய விஷயத்துல ஜாக்கிரதையா அதை பிடிச்சுக்கிட்டு மனம் திரும்புங்க அறிக்கை செய்யுங்க பரிசுத்தாவியானவர் மகிமைப்படுத்துங்க அதனால கெட்ட வார்த்தை இதெல்லாம் சொல்லிட்டு அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளைக்கு என்று பெற்ற பரிசுத்த ஆவியானவர் என்ன செஞ்சிடாதீங்க துக்கப்படுத்தாதி இப்ப நான் கேக்குறேன் உங்க வாழ்க்கையில உண்மையிலே இப்ப நாம தியானிச்ச இந்த நாலு குறிப்புகள் இல்லவே இல்லையா நீங்க பொய்யே சொல்லாம ரொம்ப நீதிமானா வாழ்ந்துகிட்டு இருக்கிறீங்களா இன்னும் சிலர் என்ன தெரியுமா செய்யறாங்க இல்ல பிரதர் நல்ல அந்தந்த விஷயத்துக்கு நான் பொய் சொல்லிக்குவேன் அது இல்லாட்டி ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு பொய் சொல்லுவதற்கு சில சப்பை கட்டு கட்டுவார்கள் வேதம் சொல்லுகிறது பாவத்திற்கு எதிராக ரத்தம் சிந்துகிற அளவுக்கு நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லை என்று சொல்லுகிறது ஒரு இடத்துல ஏசு கிறிஸ்துவை வச்சு பாருங்க இந்த இடத்துல ஏசு கிறிஸ்து இருந்தா இப்படி பேசி தப்பிச்சிட்டு போவாரா இப்படி மாத்தி பேசி தப்பிச்சிட்டு போவாரா அப்படின்னு யோசித்து பாருங்க நான் என்ன சொல்ல வரேன் போராடுங்கன்னு சொல்ல வர்றேன் கடைசி வரைக்கும் உண்மையை பேசுவதற்கு முடிந்த வரைக்கும் போராடுங்க மீதியை கர்த்தர் பார்த்துக் கொள்ளுவார் உங்க வேலையில முழு உண்மையும் உத்தமமா இருங்க கத்தர் பார்த்துக்கொள்வார் கொள்ளுவார் ஆசிர்வாதத்தை தருகிறார் உங்கள் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் கிருபியுள்ள வார்த்தையா இருக்கட்டும் பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தையா இருக்கட்டும் இது எதுவுமே இல்லாட்டி பரிசு தாவியானவர் துக்கப்படுத்துறீங்க நீங்க ஞாயிற்றுக்கிழமை செய்து கொண்டு இருப்பது ஆராதனை அல்ல அவலட்சணம் தேவனுக்கு அருவறுப்பு அதனாலதான் அவர் சொல்லுகிறார் உங்கள் பண்டிகைகளின் பண்டிகைகளை நான் அருவருக்கிறேன் உங்களுடைய பாடல்கள் இறைச்சலா எனக்கு இருக்கிறது இன்றைக்கு நாம பரிசுத்த ஆவியானவரையும் துக்கப்படுத்திட்டு எப்படித்தான் நல்லாவும் பாட்டும் பாடுறோம் ரொம்ப ஆவியில நிரம்பியும் ஆராதிக்கிறோம் எப்படித்தான் இது சாத்தியமோன்னு தெரியல இப்ப நான் பேசுறது உங்களுக்கு நிச்சயமா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்க இருதயத்துக்கு தெரியும் நீங்க யாருன்னு உங்க இருதயத்துக்கு தெரியும் நான் யாருன்னு என்னுடைய இருதயத்துக்கு தெரியும் தேவனுடைய கண்களுக்கு முன்பதாக நாம் எல்லாம் வெளியரங்கமாய் இருக்கிறோம் பிரியமானவர்களே இந்த எச்சரிப்பின் சத்தம் இந்த நாளிலே நமக்கு வந்திருக்கிறது காதுள்ளவன் கேட்க கடவன் இல்லாவிட்டால் ஒரு நாள் நாம் கேட்கவே முடியாத ஒரு சூழ்நிலைக்குள்ளாக போக வாய்ப்பு இருக்கிறது நாமே நினைத்தாலும் மனம் திரும்ப முடியாத ஒரு காலம் வந்த வர வாய்ப்பு இருக்கிறது எச்சரிக்கை பிரியமானவர்கள் கர்த்தனமோடு பேசி இருக்கிறார் இந்த வசனத்தின் பிரகாரம் நாம புதிய மனிதனை தரித்துக் கொள்ளுவோம் தேவனுடைய ஜீவனை என்னுடைய வாழ்க்கையில வெளிப்படுத்துவோம் நமக்கு நாம மீட்கப்படும் நாளுக்கு என்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதிருப்போம் அதன் மூலமாக தேவனுடைய நாமத்தை இன்றுமென்றும் என்றும் காலங்களிலும் மகிமைப்படுத்துவோம் அவருடைய நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக ஆமேன் காட் பிளஸ் யூ தேங்க்யூ